ஒரு அசாத்தியமான நடனத்தை கூட அசால்ட்டா எல்லாரையும் ஆட வைக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு தெரிஞ்ச இந்த மேடையில அவர் ஒரு இயக்குநராகவும் கூப்பிட போறேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்டர், கொரியோகிராஃபர், இப்ப டைரக்டர் சதீஷ் மாஸ்டர் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படம் ரொம்ப நாளாக வரணும். ஏன்னா ரேமான் சாரோட படத்தில் கோரியோகிராஃப் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நல்லா பயங்கரமாக எஸ்கேப் ப்ரோ டான்ஸ் ஆடியிருக்காரு, சும்மாலாம் கிடையாது. அதை நான் சொல்லியே அவன், ஏன்னா அதுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸும் சூப்பராக பண்ணார். அயலான் ஷூட் போய்கிட்டு இருந்தது, ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருந்தது, பட் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணார். ஒன் டே ஃபுல்லாக அந்த சாங்கை ஷூட் பண்ணோம், நைட்டு ஃபுல்லாக போச்சு. விடிகாத்திர 4 மணி ஆகும்போது நான் ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன் அப்போது. அதுதான் எனக்கு அந்த பாட்டு ஷூட் பண்ணதில் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. எல்லோரும் சொன்ன மாதிரி இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டோரியாக கேட்டிருக்கேன், பட் நான் எந்த விஷயமுமே பார்க்கல. ரொம்ப சீக்கிரமாலாம் ரவிக்குமார் ப்ரோவை வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அவர் டக்குன்னு அழிச்சிட்டு முதல்லேருந்து பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஈஸி, ரொம்ப ஈஸியாக சொல்லுவார். ஏன்னா எந்த டைரக்டராக இருந்தாலுமே இந்த கேப்புக்குள்ளே ஒரு 2-3 படமாவது பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே பண்ணாமல் இந்த ஒரே ஃபிலிமுக்காகவே எல்லாம் நிற்கிறது பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ், இது படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சதீஷ், நீங்க மேடை ஏறி வந்து பேசிட்டீங்க, பட் எங்களுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ். இந்த பிலிம்ல நான் வந்து சூரோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு தான் கோரியோகிராஃப் பண்ணேன். அதோட ஸ்டெப்ஸ் ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா இருந்தா டக்குன்னு ஆடிடுவேன். சரி, ஓகே, தேங்க்யூ.